கமலையா யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறேன். 12 வகுப்பு கணிப்பொறி இயல் தேர்வுக்காக நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தேர்வு சம்பந்தமா விஷயங்களை கேட்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு அனுபவமான ஒரு ஆசிரியர் வேணும் அப்படின்னு யோசித்தேன். ஜெயசுதா ஆசிரியை அப்படிங்கிறவங்க 20 வருஷமா இந்த கணிப்பொறியியல்ல அவங்க நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்கள். அவர்களை இந்த பேட்டிக்காக நம்ம அழைக்கும் போது உடனே வாரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதோடு சேர்ந்து ஒரு பொன்மொழியும் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னாச்சுன்னா, முடியாது என்று கூறுவது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று நினைப்பது தான் தன்னம்பிக்கை. இந்த பொன்னான வரிகளோடு நாம் ஆசிரியை அவர்களை சந்திக்க இருக்கிறோம். தமிழையா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேரு ஜெயசுதா. நான் வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே மேடம், உங்க அனுபவம் நிறைய. பர்டிகுலரா இந்த காமர்ஸ் பசங்க ரொம்ப அன்பா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. காமர்ஸ் குரூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த மாணவர்களுக்கு கணிப்பொறி தேர்வு எப்படி இருக்கும்? நீங்க சொன்னதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறேன். சயின்ஸ் குரூப் பசங்களோட இந்த பசங்க ரொம்ப பாசக்கார பசங்க. நீங்க எக்ஸாம் வியூல போனீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து அவங்களுடைய டாபிக் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா அவங்க டாபிக் எல்லாமே ஃபுல்லாவே ப்ரோக்ராமிங் ஓரியண்டடா இருக்கும். சோ இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாவே பைத்தான். பட் இவந்த காமர்ஸ் பசங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க காமர்ஸ் ஓரியண்டடா தான் இந்த வருஷம் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவான வே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த பசங்களோட பிற்கால ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு இபே, கூகுள் பே அந்த மாதிரியான விஷயங்களோ, இல்லைன்னா இ காமர்ஸ் சம்பந்தமான விஷயங்களோ, இல்ல மல்டிமீடியா சம்பந்தமான விஷயங்களோ அந்த மாணவர்களுக்கு கண்டிப்பா அது பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கீங்க? கரெக்டா சொன்னீங்க சார். ஏன்னா அந்த பசங்களுக்கு லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுடைய டாபிக்கும் ஐ மீன் டெக்ஸ்ட் புக்கும் கம்ப்யூட்டர் சாரி காமர்ஸ் பசங்க ரெண்டு பேருக்குமே ஒரே சிலபஸ் தான் வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணி இந்த பசங்க படிக்கக்கூடிய காமர்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாவே கொண்டு வந்துட்டாங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்போ வந்து நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், இ காமர்ஸ், சோ பிசினஸ் ரெவென்யூ மாடல் எல்லாமே அவங்க என்னெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல காமர்ஸ் குரூப் அந்த காமர்ஸ் சப்ஜெக்ட்ல படிச்சாங்களோ அது அப்படியே கம்ப்யூட்டர்ல எங்களுக்கு லிங்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த டாபிக்மே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் தான் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்குமே திரும்ப ஒரு தடவை போய் படிக்க போலாமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப அருமையான டாபிக்ஸ். இந்த டாபிக்ல இந்த இயர்ல 100 மார்க் அப்படிங்கிறது பாசிபிளா? நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார். ஏன்னா இந்த பசங்க கோடிங் வந்து ரொம்ப கம்மி. மொத்தத்தில் 18 சாப்டர்ஸ் இருக்கு இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா வெறுமனே 6 டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த PHP அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் இருக்கு. மீதி எல்லாமே ஃபுல்லாவே தியரி பேஸா இருக்கு. சோ அந்த பசங்க அந்த 6 டாபிக்கை மட்டும் அந்த கோடிங்க கரெக்டா கான்செப்ட் புரிஞ்சு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, புரிஞ்சு படிச்சுட்டாங்க அப்படின்னா மீதி எல்லாமே தியரி தான். தியரி பாருங்க, அவங்க எல்லாமே ஆல்ரெடி காமர்ஸோட லிங்க் உள்ள தியரி. சோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதிட்டாங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. காமர்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த விஷயங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அவனுக்கு அது ரொம்ப லிங்க் ஆன ஒரு சப்ஜெக்ட் தானே, அலைடு சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும், அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. 100 மார்க் அப்படிங்கிறது பாசிபிள். ஆமா சார். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம்? சரி, இப்போ 2 மார்க்ஸ்னா நான் ஆல்ரெடி ஒரு சொல்லியிருக்கேன். இப்ப 18 வந்து 6 வந்து ப்ரோக்ராமிங், மீதி பாத்தீங்கன்னா 12 பாத்தீங்கன்னா கான்செப்டா இருக்கு, தியரியா இருக்கு. சோ இந்த தியரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தியரி ஒரு க்வெஸ்சன், நார்மலா ஒரு க்வெஸ்சன் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்குமே ஒரு கீவேர்டு இருக்கும். அந்த கீவேர்டு அந்த கீவேர்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எது அது இருந்ததுன்னா அவங்க பாக்ஸ் போட்டு ரொம்ப கிளியரா எழுதுனாவே அவங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் இருக்கு சார். அவங்களுக்கு எப்படியோ அதே தான், ஏன்னா இவங்களுக்கும் அதே 15 1 மார்க் தான் இருக்கு. அதே மாதிரி 6 2 மார்க்ஸ் எழுதணும். அதுல க்வெஸ்சன் நம்பர் 24 கம்பல்சரி, அதே மாதிரி க்வெஸ்சன் நம்பர் 33 அவங்களுக்கு கம்பல்சரி. அப்ப 2 மார்க் 3 மார்க் க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா சார். அடுத்து 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் எப்படி எதிர்பார்க்கலாம்?
என்ன எதிர்பார்க்கலாம் கிடையாது பட் சில முக்கியமான டாபிக் வந்து இவங்களுக்கு வரும் அப்படிங்கறத வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓபன் சோர்ஸ், அதெல்லாம் அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ், அதெல்லாம் நான் 13th சாப்டருக்கு போயிட்டேன். அதே மாதிரி இ காமர்ஸ் பிசினஸ் மாடல் எக்ஸ்பிளைன் எனி 4, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பசங்க வந்து 5 மார்க் ஃபுல்லா எழுதணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கட்டாயம் தரோ பண்ணிருக்கணும். 5 மார்க் க்வெஸ்சன்ல நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத ஒரு சின்ன லிஸ்ட் அவுட் மாதிரியே நீங்க பண்ணிட்டீங்க. மாணவர்கள் இந்த வீடியோவை நல்லா நிதானமா திரும்ப திரும்ப நீங்க போட்டு கேட்டு பாத்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்க உங்க மைண்ட்ல ஏத்திட்டு இதை நீங்க கரெக்டா எழுதி பார்த்து படிக்கணும். சரியா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லி மேடம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க தாமதிச்சுட்டு இருக்க கூடாது. உடனடியா நீங்க உங்க புத்தகத்தை எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சு மனப்பாடமா எழுதி பார்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து அப்படியே ரவுண்ட் மார்க் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஒரு க்வெஸ்சன் வந்து நீங்க ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு நீங்க ஏதோ ஏனாதாரமா படிச்சிட்டோம் எழுதலாம் அப்படின்னா அதுல 3 மார்க்னா அதுல 1 மார்க் போயிடும். அப்ப 4 மார்க் கொஸ்டின் 1 மார்க் பெறும், 5 மார்க் கொஸ்டின் 1 மார்க் பெறும். அதனால தரவா படிச்சுட்டு 5 மார்க் கொஸ்டின்னா அதுக்கு 8 பாயிண்ட் அப்படி எழுதி ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு பாக்கணும். அந்த 5 மார்க் வரைக்கும் நீங்க சொல்லிட்டீங்க மேடம், இதை தாண்டி வேற ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமான பார்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது எப்படி அவங்க மாணவர்கள் அணுகணும்? இதுல பாத்தீங்கன்னா சாப்டர் 7th சாப்டர் 8th சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர், அதுவும் பிஹெச்பி கோடிங் சாப்டர் தான். சோ அதுல பாத்தீங்கன்னா இஃப் இஃப் எல்ஸ் 6th சாப்டர் 7th சாப்டர் சொல்றேன். So if, if else, if else, if, so switch statement. இந்த இதுல ஒரு question sir. Main unknown அடுத்த chapter. 7th chapterல பாத்தீங்கன்னா for, for each, while, do while. இந்த ரெண்டு chapter வந்து பசங்க வந்து ரொம்ப படிக்க வேணாம் அப்படின்ட்டு neglect பண்ணக்கூடிய chapter. But actually நீங்க அதை பாத்தீங்கன்னா இஃப்னா என்ன, அதனுடைய syntax ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது கூட அவங்க வந்து கரெக்டா எழுதுனாங்கன்னா அவங்க என்ன சொல்ல மார்க் வந்து வாய்ப்பே இல்ல. சோ இந்த மாதிரி சாப்டர் தயவு செய்து நெக்லெக்ட் பண்ணாம உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு, இந்த டாபிக்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. நல்ல பாயிண்ட் மேடம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம பேச போறோம். ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசிருக்கோம். அதுவும் இதுவும் ஒரே மாதிரியா இல்ல வேறுபடுதா அப்படிங்கறத நம்ம மேடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல சார், இதுல கொஞ்சம் ஸ்லைட் ஒரு சேஞ்சஸ் இருக்கு. நம்ம பசங்க என்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாலும் அந்த பேப்பர்ல அந்த சரியான நேரத்துக்குள்ள அவங்க முடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதுல 15 1 மார்க் இருக்கு. சோ அந்த 15 1 மார்க் அவங்க ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிடணும். அதே மாதிரி 6 2 மார்க்ஸ் இருக்கு. அந்த 6 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா அதை ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள அவங்க முடிக்க ட்ரை பண்ணணும். அதே மாதிரி 6 3 மார்க்ஸ் இருக்கு, அதை ஒரு 50 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்கன்னா இது வந்து தியரி பேப்பரா இருக்கனால கொஞ்சம் அதிகமான டைம். ஆமா, கட்டாயம் கட்டாயம். அதனால கடைசியா பாத்தீங்கன்னா 5 5 மார்க்ஸ் எழுதணும். அந்த 5 5 மார்க்ஸ் அவங்களால முன்னேகால் மணத்துல ஈஸியா முடிச்சிடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு முடிச்ச பிறகு கூட அவங்களுக்கு மீண்டும் ஒரு 10 நிமிஷம் உங்க கையில இருக்கு. சோ அப்ப அந்த மாதிரி நேரத்துல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா 1 மார்க்குக்கும் ஆப்ஷன் எழுதிருக்காங்களா, க்வெஸ்சன் நம்பர் கரெக்டா போட்டிருக்காங்களா, ஆன்சர் எழுதிருக்காங்களான்னு கவுண்ட் பண்ணணும். 15 1 மார்க்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 2 மார்க்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நிறைய பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 6 2 மார்க்ஸ்ல வந்து கம்பல்சரியா மறந்துடுறாங்க. கம்பல்சரி எழுதிருக்காங்களான்னு பாக்கணும். நீங்க இப்போ நீங்க 2 மார்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு கரெக்டா க்வெஸ்சன் நம்பர் 24, 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி 33. சோ இதெல்லாம் அட்டன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு அந்த பசங்க செக் பண்ணணும் கடைசி அந்த 10 நிமிஷத்துல.
கடைசியில 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகு ஒவ்வொரு க்வெஸ்சன் முடிச்ச பிறகு அழகாக லைன் போட்டு அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் பேப்பர். சரி, இப்போ நல்லா கவனிச்சிருப்பீங்க. நீங்க வெற்றி பெறுவதற்கு இந்த தமிழ் ஐயாவும் உங்களோடு சேர்ந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன். நீங்க நல்லா சிறப்பா தேர்வு எழுதுங்க. அது மட்டும் இல்ல, நிகழ்காலத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, இந்த நிகழ்காலத்தை சரியா பயன்படுத்தினீங்கன்னா எதிர்காலம் உங்களை சிறப்பாக வரவேற்கும். அதுக்காக நீங்க காத்துருங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த அப்டேட் வேணும்னா நீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.